பயிர் காப்பீடு கிடைக்க காப்பீட்டு நிறுவனத்திடம் முறையிட வேண்டுமே தவிர சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிடுவது விதண்டாவாதமான போக்கு என அமைச்சர் ஓ.எஸ்.மணியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஓ.எஸ்.மணியன் பயிர் காப்பீடு கிடைக்காதவர்கள் சட்டமன்ற அலுவலகத்தை வருகிற 5ஆம் தேதி முற்றுகையிட எடுத்திருக்கும் முடிவிற்கு பதிலளித்து பேசினார். அப்போது அவர் தமிழக அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்துள்ளதாக கூறினார். மாநில அரசு எந்த கடமையை செய்ய வேண்டுமோ, எந்த நஷ்டஈடு சம்பந்தமாக விவசாயிகளுக்கு தர வேண்டிய நஷ்டஈடு தொடர்பாக ஆற்ற வேண்டிய அனைத்து பணிகளையும் திறம்பட முழுமையாக நிறைவாக செய்து முடித்திருக்கிறது. இவர்கள் கேட்க வேண்டிய இடம் மைய அரசு. மைய அரசினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படிதான் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் இயங்குகிறது. ஆனால் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்குகிறதா இன்சூரன்ஸ் நிறுவனம் என்று சொன்னால் அதுவும் கூட இல்லை. காரணம், அது அட்டானமஸ் பாடி இன்சூரன்ஸ் நிறுவனம்.